ஹவர்ஸ்க்குள் பேச முடியும். நான் பேசினா நிறுத்த மாட்டேன். அதனால பெஸ்ட் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். 2017 இந்த துக்ளை பத்திரிகையில் நான் என் தம்பி க்ளோஸர் துக்ளை பத்திரிகை பின்னால் மேக்சினில் சிவச்சி மரடிச்சும் பார்த்தேன். எனக்கு 10 வருஷம் 12 வருஷமா நிம்மதியில்லாத வாழ்க்கை பெங்களூர்ல, அந்த லௌகிக வாழ்க்கை சொன்னதான். பேருக்கு நான் பிறந்தது மதுரையில், எங்கள் அம்மா சொந்த ஊர் பிறந்தாங்க மதுரை. எங்கள் அப்பா வந்துட்டு திருச்சியார் பக்கம் நாச்சார் கோவில் பக்கத்தில் திருச்சியார், அவ்வளோ தான் தெரியும். நான் இப்படி லைஃபே வந்துட்டு எழுதினா நான் கந்தி தேவ வாழ்க்கை பயணம் அது சொல்லக்கூடாது, தனியாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா எங்கள் அப்பா வந்துட்டு அவரோட அப்பா என் தாத்தா இருக்கும்போது, அப்பா 5 வருஷம் இருக்கும்போது, 5 இயர்ஸில் அப்பா லாஸ்ட் ஃபாதர்னா இஸ் அ செல்ஃப் மேட் மேன் தனியாக. அதெல்லாம் வீடு நிலம் இருந்தது இங்கே திருச்சியில், அப்பா பெரியப்பா எல்லாம் கிராமவாசி திருச்சியில் பக்கத்தில் இருந்தது. எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது குழந்தைகள். அப்பா தனியாக வந்து படித்து முன்னுக்கு வந்து சென்னையில் பிஆர்என் சென்ஸில் சென்னைக்காரர் பண்ணார், 14 இயர்ஸ் ஒர்க் பண்ணார். எனக்காக எனக்கு சென்னை ஞாபகம் குழந்தையாக இருந்தோம். அப்பா மற்ற சென்னையில் இருக்கும்போது 3 பேர் தான், அண்ணா நான் என் தம்பி 3 பேர் தான். அப்புறம் அது அதே முடிச்சு வந்து பெங்களூர் வந்து அலமை கெமிக்கல்ஸில் அது 11 வருஷம். அப்புறம் இங்கே வந்து பெங்களூர் வந்தப்புறம் நாங்கள் எல்லாம் ஃபேமிலியில் 1957 57 பெங்களூர் போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் எங்கள் தங்க இந்திய தம்பியெல்லாம் பிறந்தது. எல்லாம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தான் பெங்களூர் ஆகிட்டா. எல்லாம் லைஃபே எங்களுக்கு வர மாதிரி போச்சு. இப்படிதான் சீல் ஏதோ ஒரு இல்லை தமிழ் அட்டாச் பண்ணியிருக்கு ரொம்ப எனக்கு அந்த இல்லை. ஆனால் மற்றபடிக்கு ஒன்றும் ரிலீஜியஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. அது வந்தப்போ ஒரு இது பார்த்துறானுங்க, பாமரன் பார்வையில் பரமன் இது ஒரு இது ஆட்டுக்கு படித்தேன். இந்த மாதிரி நான் இது பொறுத்தவரை இதை ஒரு ஃபுல்லாக பாமரன் வாழ்ந்து முன்னாடி எனக்கு இந்த பரமாச்ச சடந்து அவங்க குரு சொல்ல எனக்கு மனசிய குருவா இப்படி அமைஞ்சு என் லைஃப்பில் வந்துட்டு நிறைய மிராக்கல்ஸ் சொன்னேன். நம்ம மிராக்கல்ஸ் ஆப்பிள் மை லைஃப் இதெல்லாம் நான் ஷார்ட்டை சொன்னேன். இதான் பெரிய பிரச்சனை நிறைய சொல்கிறேன். அதான் இப்படியோ வந்து இங்கே வந்து எழுத்து வந்து 2017 இந்த துக்ளைக் பார்த்து அட்ரஸ் பார்த்தப்பறம் டக்குன்னு அந்த பரமாச்சாரிய ஃபோட்டோவோடு வந்து பார்த்து ஒன்று ஏன் தமிழ் சொன்னேன் நல்லா நல்லா சென்னையில் ஒரு வீடு இருந்து அதை வித்துட்டு யாரையும் வந்து வாங்கி கட்டாயம் எல்லாம் வாங்கி வந்துட்டேன். நிம்மதியாக நேரத்துக்கு வந்திருக்கேன். இந்த நிம்மதி நாடி வந்திருக்கேன். எங்களால் கடைப்பாடு பாடு வாழ்க்கை பயணம் அது தொடரும். எங்கே அது எங்கே புரியுது பார்க்கலாம். ஆனால் இந்த நம்பிக்கை எனக்கு 2 வருஷம் கண்டிப்பாக நான் இருப்பேன் பார்க்கலாம். மேலே சொல்லுவோம் எண்ட்லெஸ்ஸாக பேசலாம். இன்னொரு அக்கேஷனில் வில் கெட் மோர் அக்கேஷன்ஸ். இன்னும் நிறைய பேர் வருவா, இன்னும் வரல. அந்த அப்புறம் இன்னொரு அக்கேஷனில் எல்லாரும் அவன் லைஃப் இஸ் ஜென்டர் என் வாட் பேடு இப்படி எனக்கு எல்லாம் எல்லாம் டீட்டெயிலாக பேசலாம். இப்போ இன்னொன்று வேடிக்கை கணபதிங்கிறது இப்போ என் பேர் கணேசன், இவர் கணபதி. வேடிக்கை என்னென்னா நான் தெரிஞ்சது எனக்கு சைத்தான சார் தெரியும். இந்த 1 வருஷம் நான் தான் செகண்டு கிறிஸ்மஸ் பண்ணேன். ரங்கராஜ் மாமா பண்ண போகிறோம். 2017 வந்து பார்த்து அப்புறம் 2018 ஃபஸ்ட் பண்ணேன். சிங்கிள் ஹேண்டடாக அது எல்லாம் சீதாராம் சார் தெரியும். தண்ணி வந்து ஜி பிளாக் எனக்கோசம் தனியாக லிஃப்ட் போட்டு கொடுத்து எல்லா வீட்டுக்கு வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ண வருது. எனக்கு அந்த நம்பிக்கை சொல்ல அந்த கத்தில நம்பிக்கையில் முதல்ல அந்த இந்த துக்ளை பத்திரியில் அந்த பரமாச்சாரியை போட்டோ போட்டு வந்து அப்படியே பரமாச்சாரியை நான் பார்த்தேன். எனக்கு மனசே குரு நான் என் தம்பி சொன்னேன். தம்பி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் பெங்களூரில் இந்த லௌகிக வாழ்க்கை சொல்லுவேன். சென்னை பெங்களூரில் இந்த லௌகிக வாழ்க்கையிலேருந்து பார்த்துக்கு immensely blessed by God, and we should bless the youngsters who are all here to give them good life, especially Rama, Lalita, Sitaraman, Samiraj, for all that they have got enough wealth. They need not take care of us, but they are taking care, utmost care, more like our children, which for which I am very less in Tamil. I cannot speak Tamil to the extent, so sorry.